ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு மேல் ஹிந்து வந்து இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மதர் ஃபாதர் அதுக்கப்புறம் யுட்ரின் சிஸ்டர் அண்ட் பிரதர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஹிந்து மேல் வந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர், அதுக்கப்புறம் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா யுட்ரின் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யுட்ரின் சிஸ்டர் இருக்கிறதுனால ஒரு கேஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு 2001 பார்த்தீங்கன்னா கே ராஜ் வர்சஸ் முத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கிளாஸ் டூ ஹேர்ஸில் த வேர்ட் சிஸ்டர் யுட்ரின் சிஸ்டர் வந்துட்டு கவர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிஸ்டர் வந்துட்டு கிளாஸ் டூ ஹையர்ஸில் தான் இருக்காங்க, ஆனால் யுட்ரின் சிஸ்டர் வந்துட்டு அது வந்துட்டு டஸ் நாட் இன்க்ளூட் யுட்ரின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்துட்டு மதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க, பிரதர் சிஸ்டர். ஸோ ஃபாதர், பிரதர், சிஸ்டர் இந்த மூணு பேருமே வந்துட்டு கிளாஸ் ஒன் ஹையர்ஸில் வந்துட்டு வரமாட்டாங்க. ஒன்லி லெஃப்ட் வந்துட்டு மதர் மட்டும்தான். ஸோ மதர் மட்டும்தான் கிளாஸ் ஒன் ஹையரில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹோல் ஷேர் வந்துட்டு மதருக்கு போயிடும். மித்த மூணு பேர்த்துக்கும் எந்த ப்ராப்பர்ட்டியும் போகாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து மேல் இறந்துட்டார், அவருக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ் வந்துட்டு S1 and S2, அப்புறம் மதர், அதுக்கப்புறம் டாட்டர் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு டாட்டர் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு சன், அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லஜிட்டிமேட் சன். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கிளாஸ் ஒன் ஹேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு டாட்டர் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு சன் வந்துட்டு 16th இருக்காங்க. ஸோ கிளாஸ் ஒன் ஹேர்ஸில் வந்துட்டு அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீடு டாட்டர் எல்லாமே வந்துட்டு கிளாஸ் ஒன் ஹேர்ஸில் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு இல்லிஜிட்டிமேட் சன் வந்துட்டு கிளாஸ் ஒன் ஹேர்ஸில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின் தான். இப்போ பார்த்தோம்னா 2011 முன்னாடி வந்துட்டு இல்லிஜிட்டிமேட் சன் வந்துட்டு செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் வந்து போகாது. பட் 2011 ரவண சித்தப்பா வர்சஸ் மல்லிகார்ஜுன் அப்படின்ற ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இலிஜிட்டிமேட் சன்னாக இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலிஜிட்டிமேட் சன்னும் இப்போ வந்துட்டு கிளாஸ் ஒன் ஹேர்ஸில் வர மாதிரி தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் ஏதாவது வந்துட்டு அதை வந்துட்டு வேற மாற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த 2011 தான் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. ஸோ இந்த கேஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த டெஸ்ட் கே இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ இங்கே டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிந்து மேல் இறந்துட்டார், அவருக்கு பார்த்தீங்கன்னா விடோ இருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் இருக்காங்க, அப்புறம் சன் S1 S2, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு டாட்டர் ஆஃப் அ ப்ரீடிசீஸ்டு சன். ஸோ ப்ரீடிசீஸ்டுக்கு வந்து இந்த சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ இறந்ததுனால அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லிஜிட்டிமேட் சன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2011 அப்புறம் அந்த கேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இல்லிஜிட்டிமேட் ஷன் சன்னு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 6 பேர் வர்றாங்க, 6 பேர் வந்துட்டு கிளாஸ் ஒன் ஹையர்ஸில் வர்றாங்க நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்தில் பார்த்ததுனால. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு 1/6 வந்துட்டு ஷேர் டிவைட் ஆகும்.